36,800 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இலங்கையும் இந்தியாவும் இணைந்த பகுதிகளாக இருந்தன என்று சொல்லுகிறார்கள். 9,500 வருஷம் சொன்னவங்க இருக்கான், 26,800 சொன்னவங்க ரெண்டு பேர் இருக்கான். சரி, எப்படியோ இருக்கட்டும், 26,800 வச்சுக்குவோம். 12.5 வருஷத்துல பாலம் கட்டினா ராமன், தண்ணி மேல கட்டாம எதுக்கடா தர மேல பாலம் கட்டினான்னு கேட்டான். தண்ணி இருந்தா பாலம் கட்டலாம், தரதானே இருந்தது, எதுக்கடா பாலம் கட்டினான்னு கேட்டான். அதற்கும் பதில் இல்லை. ஆனால் ராமர் பாலம் இடிக்க கூடாதுன்றான். இத்தனை ஒன்றும் இல்லாத காரணங்களை சொல்லி நிறுத்தினீர்களே, 1,000 கோடி செலவு செய்ததை ஏன் இதை நிறுத்தக்கூடாது? இது அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் வேண்டியதில்லை. அந்த உள்ளூரில் இருக்கிற இடிந்த கரையை சேர்ந்த வயதான பெண்மணி சொன்னார், ஏங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம், எல்லாம் சோறாக்கிட்டோம், நகை பண்ணியாச்சு, பந்தல் போட்டாச்சு, எல்லாம் போச்சு, ராத்திரி தான் தெரியுது பையனுக்கு எய்ட்ஸ்ன்னு. நிறுத்திடலான்னு சொன்னா நீங்க சொல்றீங்க செலவு பண்ணிட்டோமேனு சொல்றீங்க. ஏன், எனக்கு புள்ள முக்கியமா, எனக்கு பணம் முக்கியமான, அந்த அம்மா ஒன்றும் தெரியாத விவரம் கெட்ட ஒரு பெண் சொல்வது கூட இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியவில்லை. எல்லா கட்சியும், மத்தியில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஆளும் கட்சி, இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் ஆதரித்தார்கள். அறிவியல் அறிவியல் என்று சொன்னார்கள். அறிவியலை நாங்களும் தான் வரவேற்கிறோம், ஆபத்தில்லாத அறிவியலை வரவேற்கிறோம். ஆபத்தோடு வருகிற அறிவியல் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். எனவே அதை சொன்னோம். இப்ப சரி, முடிஞ்சது, நீ கட்டிட்ட 1-2 சிக்கல், அது அணு உலை எதிர்ப்பு இயக்கத்தை சார்ந்தது, விட்டுருங்க. 3-4 கட்டுறான், இதுக்கு ஒன்றும் செலவு பண்ணல. நான் கூட கிண்டலாக குறிப்பிட்டேன், அதிக செலவாக இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பான், அது கொஞ்சம் பவுடர் செலவாயிருக்கும், கையெழுத்து போடுறது கொஞ்சம் இங்கு செலவாயிருக்கும், அவ்வளவு மட்டும்தான் செலவு. ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது, ஒரு காசு என்ன செலவு பண்ணல. இப்போதாவது ஏன் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று கேட்கிறோம். எங்களுக்கு இதில் சதி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். பெரும் முதலாளிகள் ஆட்சி தான் உலகம் பூரா நடக்குது, எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அரசாங்கமெல்லாம் ஆட்சி பண்றதில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருந்தா எதுக்கு டாடா கிட்ட போய் மந்திரி பதவிக்கு பரிந்துரைக்க போறாங்க? ஆட்சி பண்றது பிரதமர் தெரிஞ்ச பிரதமர்கிட்ட போய் மந்திரி பதவி கேட்பாங்க, டாடா கிட்ட போய் நீராராடியா கிட்ட ஏன் போறாங்க? அவர்களுக்கு தெரிகிறது ஆட்சி செய்வது முதலாளிகள் தான், அவர்களுக்கு சாதகமாகத்தான் அரசு எல்லாம் செய்யும் தெரியுது. ஆனால் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் ஏன் குவிக்கிறீர்கள் என்று கேட்கிறோம். தோழர்கள் சொன்னார்கள், காவிரி நீர் சிக்கலை பற்றி சொன்னார்கள். காவிரி நீர் சிக்கல் நமக்கான 74 முடிஞ்சுன்னு சொல்லி 90 வந்து விபி சிங் வந்து தான் நடுவர் மன்றத்தை அமைத்து கொடுத்தார். எந்த விபி சிங் ஒரு உறுப்பினர் கூட அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காத தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு ஒரு உறுப்பினர் கூட இப்போ வெற்றி பெறல. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் கேபினெட் மந்திரி கொடுத்தார். ஒரு உறுப்பினர் கூட வெற்றி பெறாத தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினெட் அமைச்சரை கொடுத்தார். ஆனால் அவருடைய கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தது, ஆனாலும் நடுவர் மன்றத்தை அமைத்து கொடுத்தார். ஒரு ஜனநாயகவாதி ஒருவர் ஒரு கொஞ்ச நாள் ஆண்டார் என்ற மகிழ்ச்சியாவது நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு ஜனநாயகவாதி தான் 90 கொடுத்து 2007 வரைக்கும் விசாரணை, 17 விசாரணை நடந்தது. அப்புறம் தீர்ப்பு கொடுத்தார்கள், தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள்வா. உங்களுக்கு என்ன வேலை அரசு? இப்போ எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் ஏடுகள் வைத்திருக்கிறோம், 4 வச்சிருக்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, எங்களை போன்றவர்கள் சாதாரண நாட்கள் வார ஏடு வச்சிருக்கிறோம். எங்கள் கட்சியில் எது நிறைவேறினாலும் எந்த முடிவெடுக்கப்பட்டாலும் அடுத்த இதில் எங்களுக்கு பத்திரிகையில் போட்டுருவோம். இது மாதிரி முடிவெடுக்கப்பட்டது, தீர்மானம் செய்யப்பட்டது, நாங்கள் போட்டுருவோம். இப்போ மத்திய அரசு முடிவு செய்ததில் மத்திய அரசுடைய அமைத்த தீர்ப்பாயம் முடிவு கொடுத்தது, தீர்ப்பு கொடுத்தது உடனே மத்திய அரசு செய்தித்தாளில் போடுறது என்ன கஷ்டம்? கெசட் என்பது அரசுதழ் என்பது அரசுக்கான இதழ், அவங்களுடைய பத்திரிகை. ஆனால் அதற்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. கடைசியாக அது முதல்வர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதற்கு பின்னால் தான் வெளியிட்டார்கள். என்ன சிக்கல் வெளியிடுவதில்? சரி, வெளியிட்டாச்சு, 2013 பிப்ரவரியில் வெளியிட்டாச்சு, இன்றைக்கு 1.5 கடந்து விட்டனர். அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும், காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அடுத்தது இதை செயல்முறைப்படுத்துவதற்காக ஒரு ஒழுங்காற்றுக்குழு, ரெகுலேட்டரி கமிட்டி ஒன்று அமைக்கப்பட வேண்டும், 2 அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடரலே. அந்த சரியான சொல்லை சொன்னால் தொடரலே, அவர்கள் எழுதுகிறார்கள் அதில் தீர்ப்பில். இது இல்லைன்னா தோழர் சொன்னார்ல பயனற்றதாக போய்விடும் என்று, அதே வரியைத்தான் சொல்கிறார். வி ஆர் அஃப்ரைட் அவர் டிசிஷன் வுட் ஒன்லி பி ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர் என்று சொல்கிறார். அவ்வளவுதான் தீர்ப்பில் எழுதுறாங்க அப்படின்ட்டு. சரி, காவிரியில் தண்ணி வரல,
உனக்கு மத்திய அரசு என்ற அரசு எதற்காக இருக்கிறது என்று எங்களுக்கு சந்தேகம். அந்தந்த மாநில அரசு ஆண்டுகுது. இந்தியாவில் பல விசித்திரங்கள் நடக்கும். ஸ்டேட்னா உலகம் பூரா நாடுன்னு அர்த்தம், நம்ம ஊரில் மட்டும்தான் மாநிலம்னு அர்த்தம். உலகம் பூரா ஸ்டேட்னா அரசுன்னு தான் அர்த்தம், நாடுன்னு தான் அர்த்தம். இங்கெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு தமிழில் என்னென்ன மொழிகள் இருக்கணும், தலைமை அமைச்சர் தானே மொழிபெயர்க்கணும், பிரைம் மினிஸ்டருக்கு தான் முதலமைச்சர் மொழிபெயர்க்கணும். இங்கே மொழிபெயர்ப்பு தலைகளாக இருக்கும், நிறைய தலைகள் நடக்கும். தமிழறிஞர்கள்லாம் சின்ன வார்த்தையில் நம்மகிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. நான் அன்றைக்கு கூட வேடிக்கையாக சொன்னேன், நம் புலவருங்க போய் பெரியாருக்கு புலவர் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கும், தமிழ் படிக்க படிக்க கண்ணு பின்னால் போயிடுச்சுன்பார். அதுக்கு முந்தினா நல்லா தான் இருப்பான், தமிழ் எவ்வளோ படிக்கிறானோ அவ்வளோ பின்னால் கண்ணு போயிடும்பார். நாமெல்லாம் நாளைக்கு பற்றி பேசுவோம், புலவன் தமிழ் படிச்சுனால 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பேசுவோம். நாளைக்கு பேசுகிறா 2000 ஆண்டுக்கு முன்னால் என்ன தான் எங்களுக்கு என்னடா போகுது, பேச மாட்டான். அவர்கள் நம்மட எத்தனையோ கதை சொன்னார்கள், நமக்கு இழிவான காப்பியங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்த்தாங்க, மகாபாரத் தமிழில் மொழிபெயர்த்தான். ஏன்டா 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்ன உடனே அவர் பெரியார் தான் சொல்லுவார், மகாபாரத்தில் ஒரே ஒரு விஷயம் தெரியுது, கோஆபரேட்டிவ் சிஸ்டம் அப்படியே இருந்திருக்குதுன்னு சொல்லுவார் பெரியார். அந்த ஒரு கூட்டாட்சி முறையை கூட்டுறவு முறையை உண்டாக்கியிருக்கிறான், பாஞ்சாலியை கோஆபரேட்டிவ் சிஸ்டத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு இவன் காரணம் சொல்லுவான், ஒரு கன்னியை கொண்டு வந்தோம்னு சொன்னாங்களாம், அவங்க அம்மாவுக்கு அதில் கனியை கொண்டு வந்தவன் ஒன்று தான், சரி 2 பேர் பிரிச்சுக்கங்க, 5 பேர் பிரிச்சுங்கன்னு சொல்லிட்டாலாம், அம்மா சொல்ல தட்டாதவன் அதனால் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவான். நம்ம ஊரில் கூட பையன் சொல்லுவான், திருமணத்துக்கு போய் வரதட்சணை கேட்காதுன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது, எங்கள் அம்மா ஒரே பிடிவாதமாக இருக்குது, 50 பவுனாவது போட்டவனும்பா எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுதும்பா. அம்மா சொல்லும் டே தண்ணி போடாதடான்னு சொல்லும், சிகரெட் பிடிக்காதன்னு சொல்லும், அதெல்லாம் கேட்க மாட்டான். வசதியா இருக்குது இது 50 பவுன் கேட்குது, இதை மட்டும் சொல்லுவான், எங்க அம்மா சொல்றது நான் என்னங்க பண்ணட்டுமா. அது மாதிரி இது வசதியா இருந்திருக்கு, 50 பேர் சரி அம்மா சொன்னே ஏத்துக்கிட்டாங்க. சரி ஒன்று, அடுத்து இன்னொன்று சொல்லுவான், துரியோதனும் கர்ணனும் தாயம் ஆடிட்டு இருந்தாங்களாம், எந்திரிச்சு பெழுத்தானா முத்து கீழே கொட்டிடுச்சான். அவன் கேட்டானா துரியோதனன், கோக்கவோ பொறுக்கவோ கோக்கவோன்னா, பொறுக்க எடுக்கட்டுமா கோவிச்சிட்டுமான்னு அர்த்தமா, பொறுக்கவோ கோக்கவோன்னு அர்த்தம். நாங்கள் கேட்டோம், மடையா இதெல்லாம் வடநாட்டு நடந்துடா, தமிழ்ல எங்கடா பேசியிருப்பான், ஹிந்தியில்டா பேசியிருப்பான் அவன், இல்லை சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பான், கனி எங்கடா கோக்கவோ பொறுக்கோல எங்கடா, நம் புலவனுங்க நம்மகிட்ட கதை விட்டு நம்மளை எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டான், நாமளும் கேள்வியே கேட்கல. பெரியார் ஒவ்வொன்றையும் கேள்வி கேளுனார், எந்த கதை சொன்னாலும் கேள்வி கேளுனார். அவர் கேள்வி கேட்க போய் தான் அவனுக்கெல்லாம் கோபம், என்னடா பெரியார் எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாரு, நியாயமான கேள்வி தான் கேட்டார். நாங்கள் விநாயக சதுர்த்தி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டேன் கூட்டத்துக்கு. அதை பற்றியும் சில கேள்விகள்லாம் பெரியார் கேட்டார், ஏன்னா முழு முதல் கடவுளை பற்றி நீ சொல்லணும் நம்ம. அதுக்கு ஒரு ஆள் பிறந்தானா, நான் இன்னாருடையக்கும் இவளுக்கும் இன்னாருக்கும் பிறந்தவன் நான் சொல்லுவான், நான் பிறந்த இடம்னா ஒரு ஊரை சொல்லுவாங்க, ஒரு மருத்துவமனையை சொல்லுவாங்க. ஆனால் விநாயகருக்கு 3 கதை, அழுக்குருட்டின கதை ஒன்று, அப்புறம் அடுத்து வந்து யானைகளை பார்த்து உறவு கொண்டு குழந்தை பிறந்த ஒரு கதை, இன்னொரு தலையை வெட்டி இன்னொன்று வச்சான்னு இன்னொரு 3 கதை சொன்னார்கள். நான் பெரியார் முதல் கதையை கேட்டார், இமயமலையில் யானை 2 மேஞ்சிட்டு இருந்துதான், உறவு கொள்ளதை பார்த்து பார்வதிக்கும் பரமசிவனுக்கு ஆசை வந்து தான், அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. நாங்கள் பெரியார் சரி எனக்கு கேள்வி இருக்கியா, அப்படியே ஒத்துக்க முடியாது, இமயமலையில் எங்கடா யானை இருக்குன்னு கேட்டார் பெரியார் முதல் கேள்வி. பனிக்கரடி தாண்டா இருக்கும், யானை வெப்ப பிரதேசம் தாண்டா இருக்கும், இமயமலையில் எப்படா இருந்ததுன்னு முதல் கேள்வியே கேட்டார். அப்புறம் யானை மேஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா பெரியார் கேட்டார், ஏண்டா 10,000 அடிக்கு மேலே பனி தானே இருக்கும், புல் பூண்டே இருக்காது, எங்கடா மேஞ்சிதுன்னு கேட்டார் அடுத்த கேள்வி. அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் இல்லை இல்லை உறவு கொண்டதுன்னா, சரி யானை யானை உறவு கொண்டா யானை தானே பிறந்திருக்கணும், அதேப்படா மனித உடல் வந்ததுன்னு கேட்டார். இதில் யாராவது ஒருத்தர் ஆணாக இருந்திருக்கணும், மனிதனாக இருந்திருக்க வேண்டும், அது பார்வதியா பரமசிவனா யோசிச்சு சொல்லுனார். பார்வதி பெண்ணாக இருந்து பரமசிவன் யானையாக இருந்தாலும், அல்லது பார்வதி யானையாக இருந்து பரமசிவன் மனிதனாக இருந்தாலும், லாஜிக் இடிக்குதேன்னாரு பெரியார். எதுக்கும் பதில் சொல்ல பெரியார் மேல கோச்சிக்கிட்டான், கடவுள்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, நான் எங்கடா அசிங்கப்படுத்துறேன்னு கேட்டார் பெரியார். அழுக்குருண்டை கதையை சொன்னான், ஏண்டா ஒரு புள்ள பெறளவுக்கு அழுக்கு வச்சுனாலும் எப்படா வாழ்க்கை நடத்தினா பரமசிவன்னு கேட்டார் முத கேள்வி கேட்டார். சரி அவ பண்ணதுதான், அவன் ஏன் பண்ணா, குளிக்கிறவ எட்டி பார்த்துருவாங்கன்னு சொன்னாங்க. சரி அறிவு புத்திசாலியா இருந்தா சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கணும், பார்வதி என்ன பண்ணிருக்கணும், ஒரு பொட்ட பிள்ளையில பண்ணி வச்சிருக்கணும், இவனை எட்டி பார்த்துட்டானா உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டார் பெரியார். குளிச்சுக்கு போகிறான், ஏன்டா பாத்ரூமா அன்னைக்கிறது குளத்தை தான்டா குளிச்சாங்க, எத்தனை இடத்துக்கிட காவல் வைப்பேன்னு கேட்டார் பெரியார். அப்போ தான் பாத்ரூமாக கட்டி வச்சிருந்தான் ஒரே வழியில் உள்ள போகிறதுக்கு, அது குளத்தில் தான் குளிச்சுட்டு இருந்தா எத்தனை இடத்துல காவல் வச்சேன்னு கேட்டார் பெரியார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு பெரியார் மேலே கோச்சிக்கிட்டான்.
அப்புறம் கழுத்தை வெட்டுமா, வந்த உடனே நான் வந்து யார், நான் அம்மாவோட அவங்க அம்மா இருக்குது, டே நான் அப்பா எனக்கு தெரியாமல் அப்புறம் அம்மா ஆனாவை, இவனுக்கு உடனே சந்தேகம் வந்தது, கழுத்தை வெட்டினான்னு சொன்னாங்க, கொண்டு வந்து வச்சான்னாங்க. பெரியார் சொன்னார், மனித உடலில் யானை கழுத்து பொதிஞ்சிருச்சா, சரி டிரான்ஸ்பிளான்டேஷன் அன்னைக்கு கூட இருந்திருக்கும், ஆனால் குழந்தையின் சுற்றளவு, கழுத்தின் சுற்றளவு எவ்வளோ, யானையின் சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டார். அதற்கும் பதில் இல்லை. ஆனால் பெரியாரை சொன்னார், நாத்திகர் கண்டதெல்லாம் பேசுகிறாரு, அவமானப்படுத்துகிறார், அசிங்கப்படுத்துகிறார். ஏ கேள்விதான் ஐயா கேட்டான், அசிங்கெல்லாம் படுத்தலையா, இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்படித்தான் தோழர்களே, ராமர் பாலத்தையும் கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம். சரி, இந்த ஆபத்தான ஒன்று, அது முதல்ல எங்கள் காவிரி மண்டலத்துக்கு வரும், காவிரி மண்டலம் காய்ந்து போய்விட்டது, ரெண்டுக்கும் மத்திய அரசு நீ எங்களுக்கு சமாதானம் செய்ய, ரெண்டு அரசுக்கும் சமாதானம் பண்ணி வச்சிருக்கணும், பண்ணல. ஏன்னா அது குற்றம் என்பது கர்நாடகத்தின் மீது மட்டுமல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். கர்நாடகத்திற்கும் சொல்றான், சரி தீர்ப்பு கொடுத்தாச்சு இல்ல, அது நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசு தானே. கலைஞர் ஒரு முறை ஈழச்சிக்கலுக்காக முழு அடைப்பு நடத்துறேன்னு சொன்னார், உடனே உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தன் வழக்கு போட்டான், மூலடைப்பெல்லாம் நடத்தக்கூடாது, கேரளாவில் தடையானை இருக்கிறது என்று போட்டான். கலைஞர் அப்புறம் உண்ணாவிரதன் மாற்றிக்கிட்டார், அது வேற. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னான், இது மாதிரிலாம் செஞ்சவங்க ஆட்சியை கலைச்சிருவேன்மா, எதுக்கு பந்துன்னு அறிவிச்சதுக்கு, ஏன்டா வேண்டான்னா வேண்டான்னு போறாரு, அவர் தான் மாற்றிக்கிட்டாரு. ஆனால் தலைமைச் செயலாளரை அழைத்து ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று சொன்ன உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத கேரளாவை என்ன பண்ணா, கர்நாடகாவை என்ன பண்ணான்னு நம்ம கேட்கிறோம். பெரியார் அப்போதே எழுதினார், நாடு பிரிவினை, தமிழ்நாடு பிரிந்த போது சொன்னார், இந்த அழிவழக்குக்கெல்லாம் காரணம் அண்டை மாநிலம் மட்டுமல்ல, இதற்கு பெரும் காரணம் மத்திய அரசே என்று சொல்லுவேன்னு பெரியார் சொன்னார். அவர்கள்தான் காரணம், அவர்கள் தீர்த்து வைத்திருக்க முடியும், ஆனால் தீர்த்து வைக்கல. சரி, முடியல, தண்ணி தான் இல்லை, ஏதோ வரதை ஓட்டிக்கிறோம். ஆனால் மீத்தேன் எடுப்பை பற்றி தோழர் சொன்னார், மீத்தேன் எடுப்பு எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பதை அவர் விளக்கினார். மொத்தம் 164,000 ஏக்கரில் நிலக்கரி இருக்கிறதாக கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த 164,000 ஏக்கரில் மீத்தேனை எடுக்க போறாங்க. இதற்கு முன்பு நிலக்கரி சுரங்கம் வெட்டுகிற போதெல்லாம் விபத்து எப்படி ஏற்படுகிறது என்றால், அந்த மீத்தேன் வாயு எரிந்துதான் விபத்து ஏற்படுகிறது என்று கண்டறிந்த அனுபவத்தில் கண்டறிந்தார்கள். அதற்காக வைத்தார்கள், அதற்காக வந்து முதல்ல மீத்தேன் எடுக்கிறேங்கிறான். அவன் திட்டம் மீத்தேன் எடுப்பது மட்டுமல்ல, நிலக்கரி எடுப்பது தான். சரி, மீத்தேன் எடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், மொத்தம் 164,000 ஏக்கரில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான், அதில் 2,000 இடங்களில் போர் போட போகிறான். அப்போது 82 ஏக்கருக்கு ஒரு இடத்துல போர் போட போகிறான். அந்த ஆழ்குழாயினுடைய விட்டம் எவ்வளவு என்றால் தோழலே, 1 மீட்டர் விட்டத்துக்குள்ள ஆழ்குழாய், நீங்க என்னமோ 4 இன்ச் போர் நினைச்சுக்காதீங்க, 1 மீட்டர் ஆழத்துக்கு போட போகிறார். எவ்வளவு ஆழத்துக்கு போடுவான், 6,000 மீட்டருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், இப்போ 1,500 மீட்டர் மட்டும் போட போறான். இப்போ 12 இடங்களில் போட்டிருக்கிறார்கள், 1,500 மீட்டர் போட்டிருக்காங்க, இன்னொன்று 5,100 மீட்டர் அவன் போடலாம். இதை போட்டு என்ன செய்ய போறான்னா, இருக்கிற நீரெல்லாம் இறைத்தால்தான் அந்த வாயு வெளியே வரும், முதல்ல அங்கிருந்து நிலத்தடி நீரை அப்புறப்படுத்துவார். அதற்கப்புறம் இதில் நீரியல் விசை என்று சொல்லி ஹைட்ராலிக் ப்ரெஷரில், ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் என்ற முறையில் உடைப்பார்கள் அந்த, அப்போ தான் சந்தில் இருக்கிற இதெல்லாம் வருமா, அப்புறம் உறிஞ்சி எடுப்பார். இப்போ 1,500 அடியிலேயே இழுத்துட்டாக்க நம்ம அது பூரா வறண்ட மண்ணாகிவிடும், ஏற்கனவே காவிரி போகாமல் வறண்டு போன பூமி நீரை பூரா எடுத்த உடனே முழுமையாக அது வறண்ட பாலைவனமாக மாறிவிடும், அதே ஆபத்து. ஆனால் அதற்கு மேல்மட்ட மண்ணும் இருக்காது, ஏனென்றால் நிலக்கரி வெட்டினா என்ன பண்ணுவான், சுரங்கமாக வெட்டினா, நீங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வெட்டி இருக்கிறான் டால்மியா மேக்னசைட் கம்பெனி இருக்கிறது, ஏற்காட்டிலேருந்து கீழே திரும்பி பார்த்தா தெரியும், அத்தனையும் பொட்டல் காடாக இருக்கும். ஏன்னா சுரங்கம் வெட்டிட்டு அங்கே என்ன இருக்கும், இதாவது 1,000,000 ஏக்கர் மட்டும், அது 164,000 ஏக்கரில் எடுக்க போகிறான், நிலக்கரி எடுக்க போகிறார். அவ்வளவு பகுதி இடத்துல ஏறக்குறைய 3 மாவட்டம் முடிஞ்சது. அப்போ 3 மாவட்டத்து மக்கள் நிலை என்ன என்பது ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு உணவு சிக்கல் என்ன ஆகுது என்று கேட்கிறோம். தமிழ்நாடு உணவுக்கு எங்கு போவார், நெற்களஞ்சியமான அதை நீங்கள் பாலைவனம் ஆக்கிவிட்டீர்களே ஆனால் என்ன பண்ணுவோம், நம்மால் அவன் உள்நாட்டு அகதியாக போவார். ஒரு அகதி வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும், அங்கே ஈழத்தில் இருக்கிற உள்நாட்டு இடம்பெயர்ந்த மக்களுடைய உள்நாட்டில் ஐடிபி என்று சொல்லுவாங்கள, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பீப்புள், நம்மால் போனான்னா கண்ணு சிவந்துருக்கு. ஏன்னு கேட்டால், என் பொண்ணு வீட்டுக்கு போனாங்களா,
எனக்கு வேற இடத்துல படுத்தா தூக்கமே வராதும்பா. சொந்த மகள் வீட்டுக்கு போய் ஒரு நாள் படுத்தா தூக்கம் வரலாமா, இடம் மாறி படுத்தா தூக்கம் வராது. எத்தனை இடங்கள் இழந்து மக்கள் மாறி இருக்கிறார்கள் என்று அதோட பொருத்தி பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு. அதே போல அந்த மக்கள் எல்லாம் உள்நாட்டு அகதிகளாக மாறி போவார்கள். அப்போ அந்த தஞ்சை மண்டலம் எடுப்பது என்பது தமிழ்நாட்டின் வயிற்றில் அடிப்பதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டின் வயிற்றில் அடிக்கிற முயற்சி ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். ஏன் உலகம் பூரா மீத்தேன் உடனே அமெரிக்காவை பாரு ரஷ்யா பாருன்றோம் நம்மால். ஆனால் வெளிநாடுகளிலும் மீத்தேன் எடுக்கிறார்கள், கனடாவில் எடுக்கிறார்கள், பிரான்ஸில் எடுத்தார்கள், ஆஸ்திரேலியாவில் மூணு நாட்டில் எடுத்தாங்க. மூன்று நாடுகளிலும் அனுமதி கொடுத்தார்கள், ஐந்தாண்டுகளுக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் நம் நாட்டில் 99 ஆண்டுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி 99 ஆண்டுகள். அந்த சட்டத்தில் சொல்லுகிறான் இது தவிர வேறு கனிமங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன, நிலக்கரியும் எடுத்துக்கன்னு பொருள் அது. அப்போ அவன் 5 ஆண்டு கொடுத்தான், நீ 99 ஆண்டு கொடுத்துருக்க. அவன் மக்கள் வாழாத இடங்களில் எடுத்தான். கனடா வந்து பரந்த நாடு, மக்கள் குறைவாக வாழ்கிற. ஆஸ்திரேலியா பரந்த நாடு, மக்கள் வாழாத பகுதி ஏராளம். மக்கள் வாழாத பகுதியில் அவர்கள் எடுத்தார்கள். நீ வந்து மக்கள் செறிந்து வாழ்கிற பகுதியில் எடுக்கிறீர்கள். அதுவும் ஒரு உணவு மண்டலத்தில் தமிழ்நாட்டின் நெற்களை எடுப்பதால் பல 100 மைலுக்கு அப்பா இருந்து கூட நீர்மட்டம் இங்கே வருது, நிலத்தடி நீர் வறண்டு போய்விடும். எனவே அனுமதி ரத்து பண்ணிட்டான். 2 வருஷத்தில் இவன் 99 வருஷம் கொடுத்துருக்கிறான். அவன் மக்கள் வாழாத பகுதிகளில், இவன் மக்கள் வாழ்ற பகுதியில் நெற்களஞ்சியத்தில் கொடுத்திருக்கிறான். ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு விட முடியாது. ஆக எங்களுடைய நெற்களஞ்சியத்தை பாலைவனமாக்கப் போகிறீர்கள், எங்களுடைய தென் தமிழ்நாட்டையும் வட தமிழ்நாட்டையும் எரிமலையில் நடுவில் இருப்பதைப் போல இங்கொரு அணுவுலை அங்கொரு அணுவுலை. அணுவுலை தோழர்களே, அங்கே நான் அணுகுலையை சொன்னேன், அந்த விவிஆர் தான் முதல்ல ஏற்கனவே விபத்தானது இப்போ வந்து கொடுத்துருக்கான்னு சொன்னேன். அது பழைய மாடல், 84 முன்னால் போட்டது, இப்போ தான் கொடுத்தானா எப்படி இருக்குன்னு பாருங்கள். விற்காதெல்லாம் இங்கே கொடுத்துருவான், நம்ம விஞ்ஞானிகள்லாம் இருப்பான் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. 2 உலகப்போர் நடந்தபோது நிறைய நைட்ரேட்டு பாஸ்பரஸ்லாம் முதலாளிகள்லாம் சேர்த்து வச்சான் வெடிபொருள் செஞ்சு குண்டு வீசுறதுக்காக. ஜப்பான் மீது குண்டு வீசியுடன் போர் நின்று போய்விட்டு, அணுகுண்டு வீசினா போர் நின்றுச்சு. முதலாளிங்கெல்லாம் பண்ணி வச்சிருந்த நைட்ரேட் இவ்வளோ வச்சுருக்கேன்னா என்னடா பண்ணுறது, பாஸ்பரஸ் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவங்களுக்கு. உடனே அவங்கெல்லாம் பார்த்தாங்க, நம்ம மாதிரி கீழே நாட்டு விஞ்ஞானிகள்லாம் பிடிச்சாங்க. அவன் சொன்னான், நைட்ரஜன் கொடுத்தால் பயிர்கள் செழித்து வளரும், பாஸ்பேட் போட்டால் கதிர்கள் நன்றாக விளையும்னு சொன்னான். நாமளும் நம்பிக்கிட்டு வாங்கி போட்டு மண்ணையும் எடுத்து உட்காந்துட்டுருக்குறேன். இப்போ முதலாளிக்கு பூரா விற்று போச்சு, ஸ்டாக் இருந்த நைட்ரேட்டு பாஸ்பரஸ் விற்று போச்சு. நம்ம வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சாமினாலும் இப்போ சொல்கிறான் இயற்கை வேளாண்மை செய்யுங்கள், இப்போ தான் பேசுகிறான். இவன் தான் நமக்கு அறிவுரை சொன்னவன், பசுமை புரட்சி சொன்னவன் இவன் தான். ஆக இப்படிப்பட்ட அறிவாளிகளை வைத்துக்கொண்டு என்ன வேணும் செய்வான். நம்ம அறிவாளிகளை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறான் இது ஒன்றும் ஆகாது, ஆபத்து இல்லாதது. நம்ம குரு நாராயணசாமி சொன்னார்ல, விமானத்தில் போய் விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது, வெடிக்காதம்மா. அவரை ஏற்றி மோத வைக்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே போயிட்டார் அவர். இவ்வளவு சொல். நம்ம அப்துல் கலாம் அவ்வளவு பெரிய நிறுவனத்தை 1.5 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு ஆபத்து இல்லாததுன்ட்டு. முதல்ல அணு விஞ்ஞானின்னு நம்ம தப்பாக சொல்லிட்டோம், அதாவது ஏவுகணை விஞ்ஞானி. நம்மால் எதையும் தான் சேர்த்து சேர்த்து விடுவானே கதை. அதனால் அவரை ஒன்றும் அணு விஞ்ஞானின்ட்டா, அணுகுண்டுக்கு அவருக்கு தொடர்பே இல்லை. அவர் ஏவுகணை விஞ்ஞானி தான், ஏவுகணை வீசுறதை பற்றி தான் ஆய்வு பண்ணுவார் தான் அவர். அவர் டெக்னீஷியன் தான். சரி எப்படியோ இருக்கட்டும், அவர் போய் சுற்றி பார்த்துட்டு, ஏங்க காரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகலையா, சைக்கிளில் போனால் ஆகலையான்னு. கார்லேயும் சைக்கிளில் போனால் போனவஞ்சு ஆகுவா இல்லை அடித்தவஞ்சு ஆகுவா, இது எவ்வளோ அந்த சாவான் அடித்தா 100 கணக்கான கிலோமீட்டர் சாவாங்களேன்னு சொன்னோம். இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்த்து கொண்டு வந்து வைத்து விட்டார். தண்ணி குளிர்விக்கிறதுக்கு ஏராளமான தண்ணி வேணும், அந்த அணு உலையில் வரும் வெப்பத்தை குளிர்விப்பதற்கு. முதல்ல அணு உலை என்பதை முதல்ல சொல்லியிருந்தோடர்களே, அணு உலை என்பது அணுவிலிருந்து மின்சாரம் வரலங்கிறத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். நம்மால் நினச்சிட்டு அணுவை ரெண்டாக பிளந்து பிளக்க மாட்டேன்னா மின்சாரம் வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு எரிபொருள் அவ்வளவுதான். டர்பைன் சுத்தினா மின்சாரம் வரும். நம்ம மேட்டூர் அனல் புனல் மின்சாரம் வந்து தண்ணீர் ஊற்றி டர்பைனை சுழற்றுகிறது. அனல் மின் நிலையத்தில் நீரை சூடேற்றி நீராவி போய் டர்பைனை சுத்துது. நம்ம சைக்கிளில் சைக்கிளில் போதும் டைனமோ சுத்துது, மின்சாரம் வருது. டைனமோ சுத்தணும் அவ்வளோதான், டர்பைன் சுத்தணும் வந்துடும் மின்சாரம். அணுமின் நிலையங்கள் அணுவை உடைக்கிறார்கள், உடைக்கிற போது வருகிற வெப்பம் தண்ணீரை சூடாக்குகிறது அவ்வளோதான். அது எரிபொருள் அவ்வளோதான், அது ஆபத்தான எரிபொருள்னு சொன்னோம். எரிபொருள்
அது வெடிச்சா என்ன ஆகும்? ஒன்று வெடித்தால் நம்ம கோடாரி வச்சு வெடிச்சாதான் புழக்க முடியும், அடிச்சாதான் புழக்க முடியும். ஆனால் அணு அப்படி அல்ல. புரோட்டோனை உடைச்சிங்கன்னா அது தொடர்ந்து வெடித்து கொண்டே போகும், பிளவை ஏற்படுத்தி கொண்டே போகும். ஒரு நிமிடத்தில் பல லட்சம் முறை அது வெடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அணுகுண்டு மக்களை அழிக்கிறது. அப்ப அணுகுண்டுக்கும் அழு உலைக்கும் என்ன வேறுபாடு? கட்டுப்படுத்தப்படாத எதிர்வினை தொடர் செயின் ரியாக்ஷன் தான் அணுகுண்டு. கட்டுப்படுத்தப்பட்டது அணு உலை. இந்த ஒரு இடமா ரெண்டும் ஒன்னேதான், கட்டுப்படுத்தப்படுவது கட்டுப்படுத்தப்படாதது. நாம் சொல்லுகிறோம், ஏதேனும் பொறியில் ஏற்பட்ட மெஷினில் ஏற்பட்ட குறையின் காரணமாகவோ அல்லது மனித குறையின் காரணமாகவோ கட்டுப்படுத்தப்படாமல் போய்விட்டால் என்னாவது என்று கேட்கிறோம். அதுதான் நம்ம கேள்வி. அது நான் சொன்னேன், குளிர்விப்பதற்கு வேண்டும் என்று சொன்னோம். பேச்சியாரில் தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னான். பேச்சியாரில் சொல்லிவிட்டார்கள், விவசாயிகள்லாம் எடுத்தீங்கன்னா நான் எங்கடா போறது, நிறுத்தி விட்டார்கள். இப்ப கடல் நீரை நன்னீராக மாற்றி அணு உலையில் பயன்படுத்த போகிறார்கள். உலகில் முதல் முறையாக இப்பதான் அந்த முயற்சி நடக்குது. கடல் நீரை நன்னீராக மாற்றி பண்ணிட்டு போறான் தன்னல்லதுஞ்சானே. அதற்கு கறி பொறி வேண்டும்னு ஒரு மிஷின் வேணும்ல, அது இப்பதான் முதல் முறையாக தயாரிக்க போகிறார்கள். இவ்வளவு பெரிய மிஷின், சின்னதா வேணா இருக்கு. இவ்வளவு லட்சக்கணக்கான லிட்டர் தயாரிக்கிற பொறி அமைவை சீமன்ஸ், ஜெர்மனுடைய சீமன்ஸ் நிறுவனம் முதல் முறையாக தயாரிக்க போகுது. நாம என்ன சொன்னோம்? ஏன்டா எலியை வச்சுதான்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குரங்கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், நீங்க தமிழர்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களேன்னு கேட்டோம். நீ முதல் முறையாக செயல்படுத்துகிற ஒரு முறையை, முதல் முறையாக உற்பத்தி பண்ணுகிற பொறி அமைவை வைத்து இங்க செய்யறான். கல்பாக்கத்தில் ஈனுலை என்று சொல்லுவார்கள், ஃபாஸ்ட் பிரீடர் என்று இப்ப சொல்லுகிறார்கள். வேகமாக அது ஃபாஸ்ட் பிரீடிங் என்று சொல்கிறார். இது உலகத்தில் மூன்று நாடுகள் முயற்சி செய்தன. ஒன்று அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா. மூன்று பேரும் கைவிட்டு விட்டார்கள், வெற்றி பெற முடியவில்லை என்று கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இந்தியாவில் நான் வெற்றி விட்டுட்டேன்னு சொல்கிறான். கல்பாக்கத்தில் வைத்திருக்கிறார். அதை இங்கு திறக்க இன்னும் சில மாதங்களில் திறக்க இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கான எரிபொருள் உற்பத்தி மையத்தையும் இங்கே தான் வைக்க போகிறேங்கிறான். ஆக எங்கள் நெற்களஞ்சியத்தை பாலைவனமாக்கி விடுகிறீர்கள், எங்களுடைய தென் மண்டலத்தையும் வடமண்டலத்திலும் எரிமலைகளை வைக்கிறீர்கள். அப்புறம் நியூட்ரினோ, எங்கள் மலையெல்லாம் இருக்காங்க, போய் நியூட்ரினோ டெஸ்ட் பண்ணுறோம், ஆழம் போய் பண்ணுறேங்கிறீங்க. இப்போ எல்லாம் என்ன திட்டத்தில் செய்கிறீர்கள் என்பது தான் எங்களுக்கு புரியவில்லை. ஒரு நாட்டில் என்ன சிக்கல் நடந்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய மக்களை, தன் குடிமக்களை காப்பாற்ற வேண்டியது அரசின் பொறுப்பு. ஆனால் இப்போல்லாம் சொல்லிட்டா எங்களுக்கு இந்தியாவின் நலன் தான் முக்கியம், தமிழ்நாட்டின் நலன் முக்கியம் இல்லை. யார் சொல்றதுனா நம்ம சுப்பிரமணிய சாமி, அவர் தான் இப்ப பெரிய தலைவர் ஆயிட்டார். நம்ம நாட்டுக்கு ராஜாஜி பெரிய தலைவராக இருந்தார். ஒரு எலெக்ஷன்ல கூட நிற்காதவர், ஒரு தேர்தலும் அவர் நின்றதே இல்லை ராஜாஜி. அவர் முதல்ல கவர்னர் ஜெனரலாக இருந்தார், அடுத்தது லாக்கான் இல்லாத அமைச்சராக இருந்தார், அப்புறம் வங்காளத்துக்கு கவர்னராக போனார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார், பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிற்கிறதுல செத்து போயிட்டார். அதுதான் அவருடைய வரலாறு. அங்கிருந்து எல்லாம் முதல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆகி பிரசிடென்ட் ஆகி சேர்மன் ஆகி எம்எல்ஏ ஆகி அப்படி போவான். இவர் அங்கிருந்து கீழே வந்தார். சுப்பிரமணிய சாமி ஒரு தேர்தலில் கூட நின்னாவும் பஞ்சாயத்து போர்டு கூட வெற்றி பெற முடியாது. முதல்லையாவது கூட இன்னொரு உறுப்பினர் சந்திரலேகர் தான், இப்போ அவங்களையும் காணும், ஒற்றை உறுப்பினர் தான் அவர். அப்போ மாப்போசியாவது சொல்லுவாங்க கார்லேயே அவர் மாநாடு நடத்திடுவார்னு சொல்லுவாங்க. மாப்போசியா அஞ்சு பேராக இருந்திருப்பாங்க அவர். இவனுக்கு அது கூட இல்லை, ஒரு ஆள் தான். இவர் வந்து இப்போ பிஜேபி கட்சியினுடைய செயல் உத்தி வகுக்கும் குழுவினுடைய தலைவராக நியமித்திருக்கிறார், ஸ்ட்ராட்டஜி கமிட்டியினுடைய தலைவர் அவர். இது மட்டும் இல்லை, உடனே இலங்கைக்கு போனார், அங்கே போய் பேட்டி கொடுத்தார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்கே விசாரணைக்குழு வரும், ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணைக்குழு வரும், அவர்களை அனுமதிக்காதீர்கள், விசா கொடுக்காதேம்மா. இங்கேயும் கொடுக்கல, அங்கேயும் கொடுக்கல. அது மட்டுமல்ல, தமிழர்கள் உணர்வென்று பேசுகிறார்கள், எங்களுக்கு தமிழர் உணவு முக்கியம் அல்ல, இந்தியாவின் நலன் முக்கியம். இந்தியாவில் எப்பயுமே இந்த மேற்கு வங்காளத்துக்காரன் ஒருத்தன், தமிழன் ஒருத்தன் எப்போ சத்தம் போட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படவில்லை என்று ரகசியமாக சொல்லவில்லை தோழர்களே. பேட்டியில் டெய்லி மிரர் பேட்டி கொடுத்து பேட்டி வந்திருக்கு. இப்போ அவன் துணிச்சலாக சொல்லுகிறான், இப்போ ராஜபக்ஷ அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் இப்போ ஐநாவின் மனித உரிமை ஆணைய தலைவர் சொல்லிவிட்டார், அனுமதிக்கலனாலும் நாங்கள் நடத்திக்குவோம், எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் இவர்கள் எல்லா விதத்திலும், அப்போ சொன்னார்ல இவர், நம்ம மீனவர்கள் என்ன ஆயிற்று என்று, தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல், பகை நாடு பாகிஸ்தான், இன்னும் ஒருத்தனை கூட பிடிச்சி சுடுல அவன் ஒன்றும் பண்ணல,
கொண்டு போய் தூதரலைத்தான் ஒப்படைக்கிறான். நம்ம தூதரகத்தில் விடுறா, இங்கே கூட்டி வர்றாங்க. ஆனால் நட்பு நாடு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவனுக்கு கொடுத்துருக்கோம். நாமளே முதல்ல கடக்காரன், ஆனால் அவனுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்துருக்கோம். அதை போய் அவன் பெற்றுக்கொண்டு இவ்வளவு உதவி, இப்போ நமக்கு இராணுவ பயிற்சி தரோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நட்பு நாடு, நட்பு நாட்டுக்காரன் ஏன் சொல்கிறான், எல்லை தாண்டி போனால் பிடிச்சி கொண்டு வெய், வழக்கு போடு, நீதிமன்றத்தில் நிறுத்து, சிறை தண்டனை கொடு, எல்லாம் செஞ்சாங்க. இல்லை இல்லை, இப்போல்லாம் சொல்கிறது இல்லைங்க. பார்த்தீங்களா, காங்கிரஸ் ஆட்சியில் சுட்டான், இவன் சுட்றானா? நான் கூட சொன்னேன், அவன் உடலில் அடித்தார், இவன் வயிற்றில் அடிக்கிறான். இவன் கொண்டு போய் எல்லா படகுகளையும் பிடிச்சிட்டு போயிடறான், வலைகளை வச்சுக்கிறான். மீனவர்கள் மட்டும்தான் விடுதலையாகி வர்றாங்க, படகும் வலையும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை இதுவரைக்கும். அப்போ எல்லா விதத்திலும் இவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்போ என்ன கருதி கொண்டு இருக்கிறார்கள்? இந்த மொழி சிக்கல் வந்தபோது சொன்னோம், இதே தான் இலங்கையில் நடந்தது. தோழர்களே, இலங்கையில் என்ன செய்தார்கள் என்றால், அரசியல் சட்டம் எழுதின போது ஒரே சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்றார்கள். அதுக்கு முந்தையே சொன்னாங்க. அப்போது கொல்வினாண்டி சில்வா என்ற ஒரு இடதுசாரி தலைவர் சொன்னார், ஒரு மொழி என்றால் இரண்டு நாடுகள், இரண்டு மொழி என்றால் ஒரே நாடு, உங்களுக்கு எது வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். நீ சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழியாக வச்சுன்னா ஒரே நாடாக இருக்கும், சிங்களம் மட்டும் ஆட்சி மொழினா ரெண்டு நாடாகிடும். 1956 சொன்னார், இப்போ சொல்லல. அப்படித்தான் இவர்கள் ஒரே மொழி என்கிறார்கள். ஹிந்தி தாங்கிறான், ஹிந்தியில் தான் எங்கள் செய்தியெல்லாம் வெளியிடுவோங்கிறான், இணையதளத்தில் சமூக வலைத்தளங்களில் எல்லா துறையிலும் ஹிந்தியில் தான் போடும் என்கிறார். வெளிநாட்டுக்காரர்கள் கூட ஹிந்தியில் தான் பேசுகிறான். நம்ம மோடி, உனக்கும் ஆங்கிலம் தெரியும், அவனுக்கும் தெரியும், ஆனால் ஹிந்தியில் பேசி ஒருத்தர் மொழிபெயர்த்து தான் பேசுகிறாங்க. ஒருவர் தன்னுடைய தாய்மொழியில் பேசினால் பொருள் உண்டு. நான் என் மொழியில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், மொழிபெயர்த்து சொன்னால் சரி ஆங்கிலம் தெரியாது எனவே தமிழில் பேசுகிறான்னு சொல்லலாம். அதே போல் மோடியும் குஜராத்தியில் பேசி மொழிபெயர்த்தால் பரவாயில்ல, ஹிந்தியில் பேசுகிறார். அப்போ ஹிந்தியில் வெளிநாட்டுக்காரர்கிட்ட பேசுவோம், எங்கள் சமூக வலைத்தளங்கள் போடுவோம், என்ன நடக்குதுன்னு நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம் ஹிந்தியில் இருந்தால்? இப்போ நீங்கள் கருதுகிறீர்கள் தமிழர்கள் நம்மவர்கள் அல்ல என்று கருதுகிறீர்கள், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை கெடுக்கிறீர்கள், ஏன் தமிழர்கள் நம்மவர்கள் அல்ல என்று கருதுகிறீர்கள், தமிழ்நாட்டின் இரண்டு பக்கமும் அணுகுமுறைகளை வைக்கிறீர்கள், ஏன் தமிழர்கள் நம்மவர்கள் என்று கருதுகிறீர்கள்? அப்பதான் கேட்குறேன், நாம் மட்டும் இந்தியர்கள் என்று என்ன வேண்டுமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். எத்தனை நாளைக்கு இதை பொறுத்து கொண்டு இருப்பது என்று கேட்கிறோம். தமிழின உரிமை என்பது பல உரிமைகள் நமக்கு மறுக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வேட்டியை தடை செய்தால் மட்டும் நாம் கேட்பது அல்ல தமிழின உரிமை. வேட்டி கட்டு கொண்ட வரக்கூடாது என்ற போது எதிர்த்த தலைவர்கள் யாராவது செருப்பு போட்டு கொண்டு என் தெருவில் வராது என்ற போது எதிர்த்தார்களா என்ற கேள்வியும் சேர்த்து வைப்பதுதான் பெரியாதி. தனியாக ஒரு கேள்வி மட்டும் வைப்பதில்லை. சமஸ்கிருத வாரத்தை கொண்டாடிய போது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் எதிர்த்தால் போதாது, கோவில்களில் இருக்கிற சமஸ்கிருதத்தை, குடும்ப நிகழ்வுகளில் வர சமஸ்கிருதத்தை சேர்த்து எதிர்த்தால் தான் தமிழ் உணர்வு என்று சொல்வதுதான் பெரியாது. காவிரி நீர் உரிமையை பற்றி பேசுகிற போது காவிரி நீர் உரிமையை பேசுவதற்கு நம் முழு உரிமை உண்டு. அண்டை மாநிலத்தோடு சண்டை போடுகிற நாம் எப்போதாவது நம்முடைய ஊரில் அடுத்திருக்கிற சேரிக்கு போகிற தண்ணீரை அனுமதித்திருக்கிறீர்களா என்று கேட்பதுதான் பெரியாது. ஒரு கேள்வியோடு இருக்கு, அது கடைசி வரைக்கும் போகும். எனவே தான் சொல்லுகிறோம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சிக்கல் வந்தபோது பெரியார் இயக்கம் தான் நின்றது. 27 விழுக்காடு தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள். ஆனால் அது கல்வி நிலையங்கள் கொடுக்கல. ஒரு விபி சிங் உத்தரவு போட்டார் 90ல், வேலைக்கு மட்டும் போட்டார். கல்வி நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 2006 வரைக்கும் இல்லை, 2000 ஒரு சட்டம் கொண்டு வந்துதான் கல்வி நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வந்தது. அந்த 27% அவர் சொன்னான், உங்களுக்கெல்லாம் கிரீமி லேயர் போய்டுன்னு சொல்லி இதுவரைக்கும் 11 மேல் இதுவரைக்கும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சேரவே இல்லை. இதுக்கும் கூட அவன் சொன்னான், போன ஆட்சியில் சொன்னார்கள், எடுத்த உடனே நாங்கள் 27 கொடுக்க முடியாது, இந்த ஆண்டு 9 கொடுக்குறோம், அடுத்த ஆண்டு 9, அதுக்கு அடுத்த ஆண்டு 9. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 50 அரிசத் பயஸ் பசாயத்துன்னு ஒரு நீதிபதி இருந்தார், உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவன் சொன்னான், 50 பொறுத்தீங்களா, 1 பொறுத்துக்க மாட்டீங்களா என்று கேட்டான். உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது கேட்டான். அப்போ அதற்கு அந்த ஆணையை எரித்து அந்த தீர்ப்பை எரித்து சிறை சென்றவர்கள் பெரியார் இயக்க தோழர்கள் தான். அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு உரிமைக்கு எதிராக அரசு இயங்கிய போது கேட்டவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வருகிற போதும் கேள்வி கேட்கிறோம். பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை
ஒருமையில் அழைத்த போது வாடா 50 வயது பார்ப்பான், 50 வயது சூத்திரனை பார்த்து வாடா போடா என்று அழைத்த போது கோபித்த பெரியார் இயக்கம்தான். 5 வயது பிற்படுத்தப்பட்டவன், 50 வயது தாழ்த்தப்பட்டவனை வாடா போடா என்று அழைப்பது என்ன நியாயம் என்று கேட்பதுதான் இந்த இயக்கம். எனவே ஒரு தரப்போடு நாம் நம்மோடு நின்று கொள்ளாமல் இந்த சமத்துவம் அனைத்து தரப்புக்கும் வர வேண்டும், அனைத்து நிலைகளிலும் வர வேண்டும் என்று கேட்பதை நாம் நோக்கமாக கொண்டிருந்தால்தான் நாம் பெற்ற சமத்துவம், பெற்ற உரிமை பாதுகாக்கப்படும். இப்போது தோழர்களே, நடக்கிற சதிகளில் ஒன்றை நான் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசு பணிகள் யூபிஎஸ்சின்னு தேர்வு நடக்கிறது, பார்த்திருப்பீர்கள். யூபிஎஸ்சியில் எதற்காக போட்டு நடக்குது? இது வந்து உயர்நிலை பதவிகளுக்கு, 3ஆம் நிலை பதவிகளுக்கு ஆள் எடுப்பதற்காக தனியாக ஒரு குழுமத்தை அமைத்தார்கள். அப்போது அதுக்கு பேர் சபார்டினேட் செலெக்ஷன் கமிஷன், இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. அது ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்து மண்டல வாரியாக தேர்வு ஒரு காலத்தில் நடந்தது. நம்மவர்கள்லாம் மெல்ல மெல்ல வேலை வாய்ப்புக்கு செல்ல முடிந்தது. திடீரென்று 1996 ஒருவன் வழக்கு போட்டான், ராஜஸ்தான்காரன். அப்போ அந்த அமைக்கப்பட்ட போதே 74ஆம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட போது சொன்னார்கள், அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதியில் வேலையில் அமர்வதற்கு வாய்ப்பாக மண்டல அளவில் தேர்வுகளை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். தென் மண்டலம் என்பது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, 4 சேர்ந்தது, புதுவையும் சேர்த்தா 5 மாநிலம். நமக்கு ஒரே தேர்வு மையம், தேர்வு நடந்தது. அப்போது ஆனால் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருந்தான், யார் வேண்டுமானாலும் எந்த பகுதிக்கு வேண்டாலும் போய் தேர்வு எழுதலாம், ஆனால் ஒரு இடத்தில் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று வைத்திருந்தேன். அப்போ ராஜஸ்தானிலிருந்து ஒரு வழக்கு வந்தது. எங்களுக்கு ராஜஸ்தானில் குறைவான இடங்கள் தான் இருந்தது, 10 இடம் தான் இருந்தது. அங்கே வந்து 70-75 இடங்களுக்கு இப்போ அசாமில் இடம் இருந்தது. எனக்கு காலி இடம் எவ்வளவு என்று அறிவித்திருந்தால் நான் வந்து அசாமில் போய் எழுதி வேலைக்கு வந்திருப்பேன். என்னை விட ஒரு மதிப்பெண் கம்மியாக வாங்கணும், அங்கே வேலைக்கு வந்துட்டான், எனவே இந்த மண்டல தேர்வு முறை கூடாது என்று அவன் வழக்கு போட்டான். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? காலி இடங்கள் இவ்வளவு என்று அறிவித்து தான் தேர்வு நடத்த வேண்டும், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அகில இந்திய தேர்வு நடத்துங்கள் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அந்த தீர்ப்பில் கீழே சொன்னாங்க, அரசுக்கு அந்தந்த பகுதி மக்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதில் குறிப்பாக, அதில் குறிப்பாக இருந்தால் இஃப் த கவர்மெண்ட் இஸ் கீன் என்று போட்டார்கள், அக்கறை இருக்குமேயானால் எங்கள் கடந்த கால தீர்ப்புகளுக்கு எதிராக இல்லாமல் இடங்களை மண்டலங்களுக்கு ஒதுக்கலாம்னாங்க. அது சுத்தி வடை சொன்னதுக்கு என்ன பொருள்னா, 50% மேலே இடம் ஒதுக்காத, 49 இடம் வேணால் அவனுக்கு ஒதுக்கி கொடுத்துருன்னு சொன்னான். ஆனால் அவன் சொன்னான், எழுதுனவன் ஏட்டம் கெடுத்தான்னு சொல்லுவான், படித்தவன் பாட்டம் கெடுத்தான்ற மாதிரி மத்திய அரசு 50 இடத்தையும் ஒதுக்கலை, பூராத்துக்கும் தேர்வு கொண்டு வந்து விட்டான். அகில இந்திய தேர்வு என்று நடக்கிறது இப்போது. அப்போ தேர்வுத்தாள்கள் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டும் இருக்கிறது. வட இந்தியர்கள் தங்களுடைய தாய்மொழியான இந்தியில் எழுதுகிறார்கள், நாம் அந்நிய மொழியான இந்தியிலோ அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும். இப்போ நடந்த போராட்டம் நாம் கவனித்திருப்போம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான யூபிஎஸ்சி தேர்வில் ஆங்கில திறனறி தேர்வு என்று நடக்கிறது, சிசேட் என்று சொல்கிறார்கள். அந்த தேர்வுகளை ஆங்கிலத்தில் நடத்தக்கூடாது, ஆங்கிலம் கடுமையாக இருக்கிறது, எங்களால் முடியவில்லைங்கிறான். அவன் என்ன பதவிக்கு போகிறவான் தெரியுங்களா? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்லாம் போக போகிறான், தேர்ச்சி அடைந்தால் ஐஎஃப்எஸ்ஸாக போவான், ஐஏஎஸ்ஸாக போக போகிறவன். அவன் ஆங்கிலத்தில் கூடாது எங்களுக்குன்னா, ஆனால் ஆங்கில அறிவு இல்லாமல் எப்படி அலுவலகத்தில் வேலை செய்ய போகிறாய்? அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ 100 மார்க்குக்கெல்லாம் ஆங்கில தேர்வு இல்லை தோழர்களே, 400 மதிப்பெண்ணில் 22 மதிப்பெண் தான் ஆங்கிலத்துக்கு. அந்த 22 மார்க்கை இங்கிலீஷில் தான் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறான். இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு, இல்லை இல்லை நான் கணக்கில் சேர்த்துக்கல, மீதியை மட்டும் போட்டு உனக்கு பதவி தரணும்னு சொல்லிட்டான். அப்போ 22 மதிப்பெண்ணுக்கே அந்நிய மொழி கூடாது, எங்களுக்கு சிக்கல் என்று போராடியவர்கள் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு நம்ம தென்னிந்தியர்கள் அனைவரையும் இந்தியிலாவது ஆங்கிலத்தாவது எழுதுங்கிறான், ரெண்டும் அந்நிய மொழி நம்ம. அப்போ எப்படி எங்கள் தேர்வு எழுத முடியும்? இது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், ஏதோ சூது நடக்கிறது வடக்கே, வடக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது, நம்ம ஒருத்தர் போய் அங்கேயே பார்க்குறோம். ஒரே ஒரு தேர்வு மையத்தில் ஒரு கோச்சிங் சென்டரில் படித்த அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் என்ற ஒரு செய்தி 10ஆம் ஆண்டு தேர்வில் வந்தது. இன்னொன்று, ஒரே தேர்வை சேர்ந்த 11 பேர் வேலைக்கு வந்திருக்கிறான், ஏதோ கரெக்டான ஏஜெண்டை பிடிச்சி காசு கொடுத்துட்டு வந்துட்டான். தேர்வு என்பது போலியாக நடக்கிறது, உண்மையாக நடப்பது என்பது வடநாட்டினர் வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு. அதனால் என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டும் தொடர்களை உங்களுக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, நாங்கள் ஒரு பட்டியலை எடுத்தோம்,
இப்போ இந்த கடந்த 2006 2012 வருஷம் தேர்தல் நடந்தது. இந்த தேர்வில் பித்தலாட்டம்னா 2012 தேர்வின் முடிவை வெளியிடக்கூடாது என்று அரசு அறிவித்து விட்டது. இப்போ தான் திரும்பவும் கடந்த 13ஆம் தேதி 20ஆம் தேதி தான் தேர்வு நடந்தது. இப்போ இந்த துறைகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற துறைகளில் என்ன நடந்திருக்கிறது என்பதில் சில விவரங்களை உங்களிடம் சொல்ல விரும்புகிறோம். கஸ்டம்ஸ் சுங்கத்துறையில் மொத்தம் 123 பேரை நியமித்திருக்கிறாங்க. அது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் என்ற பதவி, டிஎஸ்பி ரேங்க். 123 பேர் 6 ஆண்டுகளில் நியமித்திருக்கிறார்கள் சென்னையில் இருக்கிற கஸ்டம்ஸ். அதில் 14 பேர் தான் தென்னிந்தியர்கள், 109 பேர் வட இந்தியர்கள். அதாவது 88.6% வட 89% வட இந்தியர்கள், 11% தென்னிந்தியர்கள். தமிழர்கள் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அலுவலர்